இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் அதிரடி மன்னன் ஆண்ட்ரோ ரசல் ஆடிய ஆட்டத்தால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கதிகலங்கி போனது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டியில் கொல்கத்தா அணி முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணியின் துவக்க வீரர் பில்சால்ட் அபாரமாக ஆடி நாற்பது பந்துகளில் ஐம்பத்தி நாலு ரன்கள் எடுத்தார் ஆனால் மறுபுறம் விக்கெட்டுகள் சரிந்த வண்ணம் இருந்தது சுனில் நரேன் இரண்டு வெங்கடேஷ் ஐயர் ஏழு சுரேஷ் ஐயர் ஜீரோ நிதிஷ் ராணா ஒன்பது ரன்களில் ஆட்டமிழந்தனர் ஏழாம் வரிசையில் இறங்கிய ரிங்கு சிங் விக்கெட் வீழ்ச்சியை நிறுத்தினார் அவர் அதிரடி ஆட்டம் போகிறார் என எதிர்பார்த்த நிலையில் எட்டாம் வரிசையில் இறங்கிய ஆண்ட்ரோ ரசல் சிக்ஸ் மலை பொழிந்து போட்டியை மாற்றினார் கடைசி ஐந்து ஓவர்களில் மட்டும் கொல்கத்தா அணி எண்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தது ஏழு சிக்ஸர்கள் விளாசிய ரசல் இருபது பந்துகளில் ஐம்பது ரன்கள் சேர்த்தார் தொடர்ந்து அதிரடி ஆட்டம் ஆடிய அவர் இருபத்தி ஐந்து பந்துகளில் அறுபத்தி நாலு ரன்கள் சேர்த்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் ரிங்கு சிங் பதினைந்து பந்துகளில் இருபத்தி மூணு ரன்கள் மட்டுமே எடுத்தார் இதையடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி எட்டு ரன்கள் சேர்த்தது அந்த அணி பதிமூணு புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்றி பத்தொன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து இருந்தது ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருந்து குறிப்பிடத்தக்கது அந்த இடத்தில் இருந்து இருநூற்றி எட்டு ரன்களுக்கு அந்த அணியை அழைத்துச் சென்றார் ரசல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதல் பதினைந்து ஓவர்கள் வரை போட்டியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததால் ரசல் ஆடிய அதிரடி ஆட்டம் அந்த அணியை நிலைக்குலைய வைத்தது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்